हाई फ्रेंड्स इनकी नम्बर ईसी पीसी कुकिंग पाक डिश् पानीपूरी नार्मला इत वा एल वांगी वी सापड़वा आना नम्बर वीटल रोम सुलभम सीक्रम से एप्ली पातरलाम इानीपूरी की इतना नम्बर पूरी मैं रेडी पड़पर इतना अद्क वो ना इन्हें और कप रव एल रे टेबल स्पून मैदा मावे கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டுக்கலாம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் இப்போ லைட்டா mix பண்ணிக்கலாம் இத இப்போ இந்த டைம்ல நான் கொஞ்சோண்டு oil add பண்றேன் கொஞ்சமா தான் பானி பூரி செய்யறதுல ரொம்ப கஷ்டம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது आक्चुअली पदम मुख्यमंत्री अद नाम वो पानीपूरी पानी ईसी नमक अद्क्र उलग स्टफिंग रोम ईसी पदम नाम एन अमुक वो पूरी करेक्टा वो इन ना ती को विटक रोम तीडकूड़ा करेक्टा अलव पेसेजको கொஞ்சம் டைட்டா பிசையணும் நல்ல அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைங்க இதுக்கு ஏனா நம்ம பிசையிற பதத்துல தான் நமக்கு பூரி வந்து நல்ல கிறிஸ்பியா நல்ல வரும் இப்போ பாருங்க நல்ல அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்ல பண்ணுங்க பிசைங்க மாவை நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க பாருங்க நான் எப்படி பண்றேன்னு இப்போ பாருங்க நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு டைட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இத நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 30 मिनिट्स வைக்க போறேன் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் இத நல்லா வந்து கையிலே பிசைஞ்சுக்கலாம் நான் இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸி நம்ம இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்குல இப்ப சேக்க போறது எல்லாமே ப்ளைனா தான் சேக்க போறோம் இப்போ பாருங்க ना और मुक्का टेबल स्पून काश्मीरी चिल्ली एडुत्तिरुक्केन काल टीस्पून मंजल तूल हाफ टेबल स्पून उप्पु एडुत्तिरुक्केन हाफ टेबल स्पून वंदु चाट मसाला एडुत्तिरुक्केन अब कुछ जलजीरा पउडर यूस पड़े चाट मसाला जलजीरा इलेना नम्बर वीटल जीरक मिगु इतना सोब एला कुछ अरे आड पड़ा कल कल स्पून आड पड़ा इन एट आड पड़े वीटलक वे नम्बर से उलकल इतपनपुर ना अद आड पड़े अमी இவ்வளவுதான் இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பானிபூரிக்கு பானி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி நான் வந்து காம்போட தான் எடுத்துிருக்கேன் வெறும் வேர் மட்டும் எடுத்துட்டு இப்போ இத மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் புதினா ஆட் பண்ணப் போறேன் पुदीना ऐड பண்ணிட்டேன் அப்புறம் சாட் மசாலா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அத ஆட் பண்ணிக்கிறேன் ஜல்ஜீரா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அரை துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் அப்புறம் லெமன் ஒன்னு பிழிஞ்சுக்கலாம்
और लेमन पिंजी मुड़चाचे नम्ब साल्ट वंदे कड़सी ऐड पनीकला इप्पो ना कुंजमा तन्नी विट्टे इदा आरच्चिकरें इप्पो ऐड पन्टा कुंजो इप्पो ग्राइंड पनीकला इप्पो ना आरच्चिटें इदा ओपन पनी पाक पोरें इप्पो वंदे नल्ला मेसेंजिरुच्चु इप्पो वंदे इंदा टाइम ला ना ओरु टम्ब्लर तन्नी ऐड पनीकरें தண்ணி ஆட் பண்ணி ஒரே ஒரு கிரைண்ட் கொடுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ எடுத்துட்டு இப்போ இத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் நம்ம இந்த பாத்திரத்துல நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்ல நைஸா அரைஞ்சிருக்கு அதனால இத நான் என்ன திருப்பி திருப்பி மிக்ஸில ஆட் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை இப்ப முழுசாவே நான் ஆட் பண்ணிக்க போறேன் இப்ப பாருங்க தண்ணி நல்லா வந்திருக்கு இது ஃபில்டர் பண்ணனே அவசியமே இல்ல அதனால நம்ம இப்படியே எடுத்துக்க போறோம் ஏனா நம்ம அத வடி கட்டிட்டோம்னா நமக்கு என்ன அதுல உள்ள புதினா கொத்தமல்லியோட திப்பி எல்லாம் தான் போகும் அதெல்லாம் போறதால ஒரு யூஸ்மே கிடையாது நமக்கு அதனால நான் நல்லா அரைச்சிட்டு அத அப்படியே ஆட் பண்ணிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அதுல இப்போ அவ்ளோதான் நம்மளோட பானி பூரி குறிய பானி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல ஃபைனலா நான் salt ஆட் பண்ண போறேன் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் இப்போ பாருங்க நம்மளோட பாணி ரெடி ஆயிடுச்சு மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கு இப்போ வந்து இத ரெண்டா பிரிச்சு இந்த மாவை ரெண்டா பிரிச்சு இப்போ நம்ம தரட்டிடலாம் மாவு வந்துட்டு தரட்டிக்கலாம் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது அதுக்கேத்த மாதிரி நம்ம தரட்டிக்கலாம் இல்லனா பூரி வந்து உப்பி வராது இப்ப பானி பூரி சைஸ்ல ஏதாவது கட்டர் இருந்தா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க फर्स्ट अंजी पोड़ पोरें इदी मावना एड़त्त वेकला अबड़िये इप्पन नम्ब पोड़ पाकला एबड़ी वरुदेंट एन्न कायेटों इप्पन एन्न रेडिया एड़िच्चु नम्ब इप्पो पूरी पोड़ पोरों नल्ल बुस्सुन वंदिरुक परुंग मेदुवा पोरुच्चु एड़कनों ஏனா வந்துட்டு மேல பார்த்தா பிரவுன் ஆன மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் வேகணும் ஏனா வந்துட்டு நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது இப்படி தான் நம்ம ஒரு பூரியும் போட்டு எடுக்கணும் இப்போ இந்த மூணு பூரியும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே போட்டு போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து பிரவுனா வரணும் தீஞ்சிருச்சுலாம் நினைக்க வேண்டாம் அப்படி இருந்தா தான் டேஸ்டா இருக்கும் இப்போ குக்க ஆனதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துறலாம் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வந்து रेडी आयडो
நீங்களும் வந்து மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா செய்ய தேவையில்ல. நல்ல மெலிசாக இருக்கணும். நம்ம திரட்டும் போது நம்ம பூரி உள்ளே போடுறோன்னா மெலிசாக இருக்கணும். ஏன்னா அந்த ஓரெல்லாம் தடியாக இருந்ததுன்னா உப்பாது. அதனால் பார்த்துக்கோங்க, பார்த்து அதுக்கேற்ற மாதிரி திரட்டி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒன்று வந்து ஒரு பூரியை உடச்சி மசால் வச்சு காட்டுறேன். நல்லா எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பானியில் அதை டிப் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், நான் பானிபூரி சர்வ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேலே கொஞ்சம் ஓம்பூடி போட்டிருக்கேன், நான் வீட்டில் செஞ்சது அது இருந்தது, அதனால் நான் அதை மேலே தூவியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.